கிராஃப்ட் ஸ்டுடியோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம், இந்த பாப்பி ட்ரிஜிட்டான்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த டிசைனான மாடலான பார்த்திங்கன்னா எரேசர்ஸும் பார்த்திங்கன்னா பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிங்க் கலர் ட்ரிஜிட் என்ன பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ருபீஸ் ரேஞ்சில் தான் இருக்கும், 30-35 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டைஸும் இந்த ஃபிஜிட்டும் இருந்துச்சு, ஓகேங்களா. பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, சவுண்ட்லாம் வந்துச்சு. இதில் வந்து ஒரு குட்டி டைஸ் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அது வந்து வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் தெரில, இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 4, இது வந்து அவ்வளோவா கிளியராக தெரில. அப்போ இந்த 6 மட்டும் தெரிஞ்சிச்சு, ஓகேங்களா. இப்போ எப்படி விளாட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்டுருவோம், இப்போ வந்து எனக்கு ஒன்று விழுந்துருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபிஜிட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆஃப் ரவுண்டும் பார்த்திங்கன்னா ஒன்று தான் விழுந்துருக்கு, ஓகேங்களா. இப்போ மறுபடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 5 விழுந்துருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், 4, 5, 6, ஓகேங்களா. ஸோ 6 விழுந்துருக்கு. நான் வந்து கரெக்டாக ரொம்ப குட்டியாக இருக்கும், பார்க்கவே முடியல அந்தளவுக்கு இருக்குது. மறுபடியும் பார்த்திங்கன்னா ஆஃப் ரவுண்டுக்கு முன் தான் விழுந்துருக்கு. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 3 விழுந்துருக்கு. ஸோ அது வந்து 3 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இல்லை வந்து பார்த்திங்கன்னா 1 எனக்கும் 1 ஆஃப் ரவுண்ட் இருக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து ஆஃப் ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா 6 விழுந்துருக்கு. ஸோ நான் வந்து 6 ஃபிஜிட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 விழுந்துச்சு. ஸோ தட் எனக்கு வந்து இப்போ 2 தானே விழுக்கணும், ஸோ தட் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்போனட்டுக்கு பார்த்திங்கன்னா 4 விழுந்துருச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஆப்போனட் வந்து வின் ஆகிட்டாங்க, ஓகேங்களா. இந்த ஃபிஜிட் சவுண்டுங்க நல்லா இருந்துச்சு. நான் வந்து வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஃபிஜிட் சவுண்ட் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஜிட்லாம் எடுத்துகிட்டு வச்சிடலாம். அந்த டைஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும் வந்து நான் கீழே போட்டு காமிச்சேன். இப்போ இன்னொரு ஃபிஜிட், இந்த ரோபோட் மாதிரி, இந்த ஃபிஜிட் என்னன்னா அதே மாதிரி மாடல் தான், அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஷேப் மட்டும்தான் வர, ஷேப்பும் கலரும். இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் டைஸ் கொடுத்துருந்தாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் வந்துங்கன்னா அந்த லெக் இருந்த இடம் மட்டும் அவ்வளோவா வந்து ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் மேலெல்லாம் கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு. அந்த கேப் இல்லையா, அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இது இருக்கும். நடுவில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டைஸ் போடணும், ஓகேங்களா. ஒரு ஸ்மூத்தான ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து டைஸ் போடணும். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹேண்ட் இருக்கிறதுலாம் ப்ரெஸ் பண்ண நல்லாயிருக்கும், ஓகேங்களா. 3 ஃபிங்கர்ஸையும் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இதையுமே வச்சிடலாம், ஓகேங்களா. அடுத்து என்ன எரேசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கார் எரேசர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ருபீஸ் அந்த மாதிரி ஒரு டைம்ஸ் தான், 10 to 10 or 15 தரல சேர்த்துடலாம், ஓகேங்களா. அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஸ்கூல் பஸ் மாதிரி ஒரு பஸ்ஸும் ஒரு போலீஸ் காரும் இந்த மாதிரி பிக்சர் போட்டு 2 எரேசர் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருச்சு. சில எரேசர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி டிசைன் எரேசர்லாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருந்துச்சு, ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி நான் வந்து இன்னும் கொஞ்சம் எரேசரும் நான் வாங்கியிருந்தேன், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டும் கிவியும் இருக்க மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக், ப்ளூ கலர் ட்ரக்கும் ஒரு ஃபயர் இன்ஜினும் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஃபயர் இன்ஜின் மாதிரி தெரில, ஏதோ ஒரு கார் அந்த மாதிரி ட்ரக்கு அந்த மாதிரி இருந்துச்சு, கண்டெய்னர் மாதிரி, ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டும் கிவியும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரக்ஸ் பார்த்திங்களா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன், ஓகேங்களா. இந்த நான் அடுத்து காமிக்கிற எல்லா ரெசல்ஸுமே பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். வேறு ரேட்னால் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் இருக்க ஒரு ரேஞ்ச் தான். இது வந்து பார்த்திங்கன்னா புக்கு மாதிரி இருக்கும், ஓகேங்களா. புக் மாதிரி இருக்க எரேசர், ஓப்பன் பண்ண முடியாது, சும்மா புக் மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இந்த இடத்துல பேஜஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் ஓப்பன் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஐ லவ் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குதுல இந்த எரேசர், சூப்பராக இருந்துச்சு. வயலட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு புக்குமே வாங்கி, புக் மாதிரி எரேசர் வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் த வேர்ல்டு இன் அ புக் அப்படின்னு போட்டிருந்துச்சு, 2 பேராஷூட்டு பிக்சர்ஸ்லாம் போட்டிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக, ஓகேங்களா.
இது வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீனும் எல்லோவும் காம்பினேஷனில் இருந்துச்சு அந்த பேராஷூட் போட்டிருந்தது. அடுத்து இந்த கார் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 ருபீஸ் சேஞ்ச் ரேஞ்சில் உள்ளது ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹலோ கிட்டி காரு. வீல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே சுற்றுச்சு இந்த காரில், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா திக்காக இருந்துச்சு ரேசரு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிறவங்க நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கு. இது வந்து என்ன, நம்ம சும்மா தொட்டாலாம் வராது, கழட்டி கழட்டி மாட்டினா அந்த மாதிரி இருக்கும், வந்து நார்மலாக நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்துட்டு தான் வருது ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஓட்டி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா போகுது ஓகேங்களா, மூவ் ஆகுது, அந்த இது ரோல் ஆகுது, அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரோல் ஆகுறது ஓகேங்களா. இந்த ஒரு ஏரியாஸாக அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மைலி ஏரியாசர் பார்த்திங்களா. இந்த ஸ்மைலி ஏரியாசருமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்னா நாட்டு வெளியே நினைச்சிருக்கிற மாதிரி ஒரு ஸ்மைலி ஏரியாசர் ஓகேங்களா, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மேலே மட்டும் பார்த்திங்கன்னா ஷைனியாக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு ஓகேங்களா. எரேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதுவுமே இந்த மாதிரி நல்லா வச்சிடலாம் ஸ்மைலி ஏரேஸாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ஏரேஸ் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா டோம்ஸில் இருந்துச்சு ஓகேங்களா. மீதியெல்லாம் என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லி தெரியல, இது மட்டும் பார்த்திங்கன்னா டோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸே போட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி இதில் வந்து இந்த கார் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஹாட் வீல்ஸ் கார் மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா. இது வந்து இந்த மாதிரி பிரிக்கிற மாதிரி ஒரு டிசைனில் இருந்துச்சு ஓகேங்களா. இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அழிக்கிறதுக்கு மனசே வராது. இந்த வீல் பார்த்திங்கன்னா சுத்தலாம் ஓகேங்களா, சும்மா அப்படியே இருக்க மாதிரி தான். இந்த ரெண்டு காருக்குமே பார்த்திங்கன்னா ரேஸ் வைக்கிற மாதிரி நம்ம விளாட்லாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்க வாங்கி பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து படிப்பாங்க. எழுதும் போது தானே மாற்றி எழுந்தா அப்போ தப்பு வரும், அப்போ இதை வச்சு அழிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அரசஸ்லாம் வாங்கிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த அரசஸ்லாம் ஓகேங்களா. அந்த மாதிரி தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இல்லை ரொம்ப ஃபேவரட் என்னென்னா இந்த ஹலோ கிட்டியும் இந்த பிங்க் கலர் ஃப்ரிட்ஜிட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐ லவ் ரீடிங்கிற ஒரு இதுவும் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஜிட் சவுண்டு ஓகேங்களா. நான் வந்து பேசி டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் வந்து சவுண்ட் கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபிஜிட் சவுண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.